போன பாட்டுல நம்ம சிவன் அந்த அழிவு சக்தியை தன்னோக்கி ஈர்த்தார், சிவ ஈர்ப்பு விசையால் ஈர்த்தார். இப்ப இந்த அழிவு சக்திய அண்ட பிரபஞ்சத்துல எங்க வீசி எரிஞ்சாலும் அங்க பேரழிவு நிகழும். அப்படி இருக்க சிவன் என்ன செய்ய போகிறார், பூமியை காப்பாத்த எந்த கிரகத்தை அழிக்க போறார் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, மனுஷன் யாருமே எதிர்பார்க்காத ஒரு செயலை செய்யற அந்த பேரழிவு சக்திய அப்படியே ஒன்னாக்கி தான் உள்ள கைக்குள்ள கொண்டு வந்து அப்படியே வாய்க்குள்ள போட்டு முழுங்கிடுறாரு. அண்ட பிரபஞ்சத்துல எங்கப்பட்டிருந்தாலும் அது பேரழிவை ஏற்படுத்தி இருக்கும். ஆனா அழிவன் கடவுளான சிவனின் உடலுக்குள்ள போய் அது தஞ்சமடைந்து விட்டது. ஒரு வழியா இந்த பூலோகத்தையும் பூலோகத்துல வாழ்ற மனிதர்களையும் சிவன் மறுபடியும் காப்பாத்தி விட்டார். அந்த பக்கம் பூமாதேவி, பார் சிவன், அழிவன் கடவுள் உன் அழிவு சக்தியை தன்னுள் ஆட்கொண்டு விட்டா, இனி உன்னால் எதையும் செய்ய இயலாது அப்படிங்கிற மாதிரி தாரகாசுரங்கிட்ட எடுத்து சொல்ல, அவன் கோபத்துல அங்க இருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம அசுர குரு சுக்கராச்சாரியர்கிட்ட பூமாதேவி நன்றி தெரிவிக்கிறாங்க. என்ன காப்பாத்துற உங்களோட முயற்சியை பார்த்து எனக்கு சந்தோஷம், நிறைய மெனக்கட்டு இருக்கீங்க, நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிவனை பார்க்க போகணும்னு அங்க இருந்து மறைஞ்சிடறாங்க. அந்த பக்கம் நம்ம தாரகாசுரனும் என்னோட ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் அது சரியில்லை, இது சரியில்லை, அது தப்பு, இது தப்புன்னு சொல்லிட்டு தடையா இருக்கீங்களே, ஏன் இந்த சிஷ்ய மேல உங்களுக்கு பாசம் இல்லையா அப்படி அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம குருநாதரோ, எந்த ஒரு குருநாதரா இருந்தாலும் சரி, தன்னோட சிஷ்யம் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் குருநாதர் ஆசை. உங்க கைப்பட ஆசீர்வதித்து சக்தி பீடங்களை இங்கேயே நிறுவனா சந்தோஷமா இருக்கும், நாங்க பெருமைப்படுவோங்கிற மாதிரி எடுத்து சொல்ல சிவனும் அதுக்கு ஒத்துக்கிறார். நம்ம பூமாதேவி பூமியில இருந்த நிறைய துண்டங்களை எடுத்து மேல எடுத்துறாங்க, அது சிவனோட கண்கள்ல பட்டது. அப்படி சிவனோட கண்ணில் பட்ட எல்லா துண்டங்களையும் எடுத்து பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த பிண்டங்கள், இந்த பிண்ட துண்டுகள் பூலோகத்துல எந்த இடத்துல எல்லாம் விழுந்ததோ அந்த இடத்துல எல்லாம் மறுபடியும் இந்த பிண்டங்கள் போய் சேரும், அங்க சதிக்கான சக்தி பீடங்கள் உருவாகும் அப்படின்னு ஆசை கூறுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஒவ்வொரு சக்தி பீடத்தையும் பாதுகாக்கும் பொறுப்பை பைரவருக்கு ஒப்படைக்கிறது என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும், அந்த ரெண்டு பிண்ட துண்டங்களை என்னால உங்களுக்கு காமிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கணும், அதனால நீங்க உதவி செய்ய வேண்டாம், இது என்னோட கடமை, என் தர்மம், இதை நான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பூமாதேவியும் சிவனுக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து புறப்பட்டு போயிட்டாங்க. சிவனும் அந்த ரெண்டு பிண்ட துண்டங்களை தேடி அவரும் புறப்பட்டு போகிறார். இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு நாள் நிலத்துல நம்ம மார்க்கண்டேயர் கண்ணு முன்னாடி சக்தியோட ஒரு துண்டு கிடைக்குது. அதை பார்த்ததான் ஆஹா 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 அப்படின்னு அவர் சந்தோஷப்படுறாரு. ஆனா இதை தேடிக்கிட்டு இப்போ தாராசுரனோட பசங்க ஒரு மூணு பேர் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் இந்த பர்வதராஜன் யாரு அப்படிங்கறத இவரால உணர முடிகிறது. இந்த பர்வதராஜன் வேற யாரும் இல்ல, அடுத்து நம்ம ஆதிபராசக்தி ஜனனம் எடுக்க போறாங்க இல்லையா, அந்த பிறவில ஆதிபராசக்திய தாம் மகளா பெத்தெடுக்க போறவர் இந்த மகராசன் தான். எஸ், சதியோட அடுத்த பிறவில இவருக்கு பொண்ணா பிறக்க போறாங்க அப்படிங்கறது ஒரு சிறப்பான செய்தி. இத நம்ம முனி புரிஞ்சுகிட்டார். இதெல்லாம் அவருக்கு தெரியாது, நம்ம முனிக்கு தெரியும், மார்க்கண்டேயனுக்கு தெரியும். ஆஹா, அடுத்த பிறவில தனக்கு மகளா பிறக்க போறவளை காப்பாத்துறதுக்காக இந்த பிறவில தன்னையும் அறியாமல் இங்கு வந்து தன் மகளை காப்பாத்தவருக்கும் இந்த விதியை நான் என்னன்னு சொல்றதுங்கிற மாதிரி மெச்சுக்கிறார். அப்புறம் இந்த மாதிரி இங்க
பக்கத்துல கிடக்குதே இந்த துண்டு, இது சதியோட துண்டம், சிவனுக்கு சொந்தமானது. இத சிவன் இங்க வந்து தன் கையால தொட்டு பூஜை பண்ணி சக்தி பீடமா மாத்தணும். அதுக்குள்ள அசுரர்கள் வந்து இதை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத காப்பாத்தணும், அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணுங்கிற மாதிரி உதவி கேட்க அவரோ தயங்குறாரு. காரணம் என்னன்னா, நான் யாத்திரை போய்கிட்டு இருக்கேன், நான் ஒரு பரம விஷ்ணு பக்தன். இப்படி யாத்திரை போய்கிட்டு இருக்கிற சமயத்துல யுத்தம் செய்யறதுங்கிறது யாத்திரை தர்மத்துக்கு எதிரானது, அதனால என்னால முடியாதுங்கிற மாதிரி சொல்ல, அதே சமயம் பின்னாடி இருந்து ஒரு குரல், ஏன் என்ன தப்பு அப்படின்னு ஒரு சத்தம். யாரானு திரும்பி பார்த்தா அழகே உருவாய் ஒரு தேவியார் இருக்கிற. இவங்களோட பேரு மீனாவதி. இவங்க வயிற்றுலதான் அடுத்த பிறவியில ஆதிபராசக்தி புறப்படுக்க போறாங்க. அதுவும் அவங்களுக்கு தெரியாது, அவங்க வராங்க. விஷ்ணு யாத்திரைக்கு போய்கிட்டு இருக்கும் போது நடுவுல சிவபக்தர்களுக்கோ சிவனுக்கோ ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டா அவங்களுக்கு உதவி செய்யறதும் தர்மம் தான். யாத்திரை நேரத்தில் தர்மம் அதர்மம் ஆகாது, என்றும் தர்மம் தர்மமே. அதனால இவருக்கு நாம உதவி செய்யணுங்கிற மாதிரி பர்வதராஜனோட பொண்டாட்டி மீனாவதி தேவியார் எடுத்து சொல்ல, அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. அங்கேயே கேம்ப் போடுறாங்க. இந்த துண்டை நான் காப்பாத்துறேன், என் உயிர் போனாலும் நான் இதை காப்பாத்துவேன் அப்படின்னு சத்தியம் செய்யறேன். அன்னைக்கு ராத்திரி எதிர்பார்த்தாப்லயே தாராசுரனோட மூத்த பையன் வரா. யாரையா நீ ஒழுங்கா விலகிப்போ, தேவையில்லாம உசுர கொடுத்துறாதன்னு அவன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் பர்வதராஜன் ஒத்துக்கல. முடியாது, என்ன மீறி முடிஞ்சா தொடரா பாப்போம் அப்படின்னு யுத்தத்துல இறங்குறாரு. ரெண்டு பேருக்கும் மத்தியில அந்த வனப்பகுதியில பர்வதராஜனோட குடும்பம் குட்டி எல்லாரும் முன்னாடியும் யுத்தம் ஆரம்பமாகுது. அதே சமயம் அந்த பக்கம் இதுமா இது தெரியாம இருக்கு, அவருக்கு எல்லாம் தெரியுமே அப்படின்னு பார்த்தா சிவன் இப்போ ஒரு பிண்ட துண்ட பார்த்துட்டாரு. அது நதியில இந்த பிறவையில சதியோட பிண்டத்தை இவங்க இப்ப காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ பொம்பளைன்னு கூட பாக்காம கத்தியால ஓங்கி அவங்களோட முதுகுல கொத்த போக, எங்கேயோ இருந்து வந்த அம்பு அவனோட வாழை தட்டி விடும். யாரானு திரும்பி பார்த்தா அழகோட ஒட்டுமொத்த ரூபமா அங்க பர்வதராஜனுக்கும் மீனாவதி தேவிக்கும் பிறந்த கங்கா தேவியார் வந்து நிக்கிறாங்க. எங்க அப்பா அம்மாவை கொல்றதுக்கு முன்னாடி முடிஞ்சா என்ன துணுங்கடா பாப்போம் அப்படின்னு சிங்கம் மாதிரி வந்து நிக்கிறாங்க. இவங்க ஒரு நல்ல வில்வித்தைக்காரி, அதனால அடுத்த அம்ப விட்டு இவனை ஒரு கை பாக்கலான்னு பார்த்தா அவன் கத்திய விட்டு எரிஞ்சு இவங்களோட வில்ல உடச்சிருவான். அப்புறம் கீழே விழுந்த அந்த வாழை எடுத்து வேகமா போய் கங்கா தேவியோட கழுத்தை வெட்ட போவான் பாருங்க. அந்த கணம் தான் அந்த பக்கம் நம்ம சிவன் அதுக்குள்ள அவர் கையில எடுத்த அந்த பிண்ட துண்டுக்கு சக்தி பீடமா வச்சு அதுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியமும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முழிப்பார். இந்த பக்கம் வாழு கங்கா தேவியோட கழுத்துக்கு வந்துருச்சு. கரெக்டா வெட்ட போற சமயம் ஒரு போர்ஸ் அவனை தடுக்குது. என்னடான்னு பார்த்தா அங்க இருந்து இங்க நம்ம சிவன் வந்துரு விட்டா, அதுவும் எப்படி ருத்ர ரூபத்துல வந்து நிக்கிறார். இவங்க எல்லாம் 5 அடி 6 அடி இருப்பாங்கன்னா மனுஷங்க 60 அடி உயரத்தில் இருக்கார். பார்த்து மிரண்டு போய் ஆட்கள் தெரிச்சு ஓடிறாங்க. இவங்க எல்லாம் சிவனை கும்பிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாம் தெரிச்சு ஒன்னு பிறகு இவர் அந்த மனித ரூபத்துக்கு மாறுறார். சதியோட பிண்ட துண்டங்கள்ல கடைசி துண்டு இது. அதை தான் கையால எடுத்து அதுக்கு மார்க்கண்டேயர் முன்னாடி செய்ய வேண்டிய அந்த சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சு அதையும் சக்தி பீடமா உருவெடுத்து விட்டார். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கண்டேயர் இந்த மாதிரி உங்க பொண்டாட்டியோட இந்த கட
வந்திரலாமே அப்படின்னு வந்து வேண்டி கேட்பான். அதே சமயம் நம்ம கங்கா தேவியா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, எங்களோட ஒரு விருப்பம், இன்று ஒரு நாள் மட்டும் நீங்க இங்க இருக்கணும், எங்க கையால நீங்க சாப்பிட்டுட்டு போகணும், அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்னு வேண்டி கேட்க, தன் சதியோட இந்த பிண்ட துண்டை காப்பாத்துறதுக்காக இந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு அப்படிங்கறத உணர்ந்து சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஒரு பக்கம் அன்னைக்கு ராத்திரி நம்ம சிவன் ஒரு ஓரமா உட்காந்து சதியை நினைச்சு வருந்திக்கிட்டு இருக்க, பிரம்மாவும் விஷ்ணுவும் அங்க வருவாங்க. வந்து இதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி, எப்படி இருந்தாலும் சதி அடுத்து மறுபடியும் பிறப்படுப்பார், உங்களை வந்தடைவார், வருத்தப்படாதீங்கன்னு அட்வைஸ் பண்ண, இல்ல இல்ல போதும்பா, போதும் ஜாமிகளா போதும், காதல் வேண்டான்னு நண்பர்களான நீங்க கேட்கல,
பாத்துக்கலாம்டா மச்சான் அது இதுன்னு சொல்லி என்ன காதலிக்க தூண்டிங்க. கல்யாணம்னு வரும்போது கூட வேண்டா எதுக்கு வம்பு வேண்டா அப்படின்னு விலகி போனேன். அப்பயும் நீங்க கேட்காம நாங்க இருக்கண்டா மச்சா அப்படின்னு கல்யாணத்தையும் ரெடி பண்ணீங்க. கல்யாணமும் ஆச்சு. அடுத்து என்னாச்சு? கல்யாணமான அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் சரி என் பொண்டாட்டிக்கும் சரி வேதனைகள் மட்டும்தான் மிஞ்சியது. காதல்கிற அந்த மாய வலையில நான் வீழ்ந்தது போதும். இனி எனக்கு அன்பு வேண்டாம், பாசம் வேண்டாம், மையல் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், குட்டி வேண்டாம், ஆளை விழுங்கடா சாமி. இந்த மாய வலைக்குள்ள மறுபடியும் நான் விழ விரும்பல. இனிமே நான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லன்னு வைராக்கியமா நம்ம சிவன் இப்ப சொல்லிட்டாப்ல. உடனே நம்ம பிரம்மதேவர் என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த பூலோகத்துல மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த அரக்கன் தாரகாசுரனுக்கு அழிவில்லையா? அவன் இவ்வளவு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான், எங்களால எதுவும் செய்ய முடியல. அவனை அழிக்கிறதுக்காவது நீங்க கண்டிப்பா சக்திய மணந்தாகணும், ஒரு பிள்ளைய பெத்தெடுத்தாகணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சிவன் எந்த பதிலும் சொல்லாம கண்களை மூடி தியானிக்க ஆரம்பிக்க அவங்களும் வேற வழி இல்லாம மௌனத்தோட திரும்ப போறாங்க. ஆனா இங்க யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அங்க இருக்கிற நம்ம கங்காதேவி இருக்காங்கல்ல, அவங்க சிவனை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க. கண்டதும் சிவனின் மீது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு காதல் இவங்களுக்கு உண்டாகுது. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மார்க்கண்டேயர்கிட்ட போய் அவர் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்துட்டு, இந்த மாதிரி சிவனை கண்டா என் மனசுல என்னையும் மறியாம ஏதோ ஒரு உணர்வு தூண்டிக்கிட்டே இருக்கு, அந்த உணர்வின் பேர் என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கு பேர் தான் காதல். நீ இத மனசுல வச்சுக்காம சிவன் கிட்ட போய் உன் காதலை வெளிப்படுத்துவது உனக்கு நல்லதுங்கிற மாதிரி மார்க்கண்டேயர் அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறார். இவர் முக்காலத்தையும் உணர்ந்தவர் இல்லையா, அதனால கங்காதேவிக்கு சிவனோட மனசுல இடம் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கறது அவருக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு சிவன் தன்னோட மனசுல கங்காதேவிக்கு இடம் கொடுக்க போவது இல்லை. அப்போ கங்காதேவியோட நிலைமை என்ன ஆக போகுது பாக்கலாம். அந்த பக்கம் சிவன் பக்கத்துல போய் உட்காராங்க. வணங்கி ஏதாவது பேசலாம்னு பார்த்தா சிவன் தியானத்திலேயே இருக்காரு, தியானத்தை விட்டு வெளியில வரமாட்டேங்கிறாங்க. என்ன என்ன அவமானப்படுத்துறீங்க, நீங்க இப்போ எந்த பொம்பளையை அவமானப்படுத்துறீங்களோ அதே பொண்ணுதான் உங்க பொண்டாட்டியோட அந்த பிண்ட துண்டத்தை காப்பாத்துறதுக்காக தான் உயிரையும் குடிக்கிறதுக்கு தயாராக இருந்தா, இவளோட குடும்பமும் உயிரை கொடுக்கறதுக்கு தயாரா இருந்துச்சு, என்கிட்ட பாக்க மாட்டீங்களா பேச மாட்டீங்களான்னு கேட்க, சிவனும் தியானத்துல இருந்து வெளியில வந்து அதுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. வேணும்னா ஒரு வரம் கேள், நீ பண்ண அந்த உதவிக்காக உனக்கு நான் ஒரு வரம் தர ரெடியா இருக்கிறதாக சொல்றாரு. இவங்களும் இல்ல அது வந்து எனக்கு ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு வரம் இருக்கு, ஆனா அந்த வரனுக்கு தான் என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறது தெரியலங்கிற மாதிரி எடுத்து சொல்ல, அவ்வளவுதானே இதுல வரம் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு, நீயே போ உனக்கு பிடிச்ச அந்த வரன் கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த மாப்பிள்ள கிட்ட எடுத்து சொல்லு, மாப்பிள்ள ஒத்துக்கிட்டா கல்யாணம் தானே அப்படிங்கிற மாதிரி சிவன் சொல்ல, இல்ல அதுக்கு தான் நான் இப்ப மாப்பிள்ளையான உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி மாப்பிள்ளையான உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு உங்க மேலதான் காதல், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, சிவனுக்கு வரும் பாருங்க கோபம், நிறுத்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, இந்த நினைப்ப உன் மனசுல இருந்து இந்த கனமே அழித்து விடு அப்படின்னு கோபத்துல கொப்பளிக்கிறார். அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு மறுபடியும் தியானத்துக்குள்ள போயிட்டாப்ல. ஆனா கங்காதேவியோ என் விருப்பத்திலேயோ என் எண்ணத்திலேயோ என்ன குறகண்டீங்க, நான் போராடுற குணம் உண்டவ, எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாத்தையும் தாண்டி ஓடிக்கொண்டே இருக்கும் கங்கா நதி, நான் எல்லா தடைகளையும் மீறி நான் உங்களை வந்தடைவேன் அப்படின்னு சிவன் தியானத்துல இருக்க அவர் முன்னாடி சொல்றாங்க. சிவனோ தியானத்துல இருந்து மறுபடியும் வந்து, இல்ல அது நடவாத காரியம், தேவையில்லாம நீ கஷ்டப்படாத அப்படின்னு எடுத்து சொல்றாரு. ஆனால் அவங்க விரும்ப மாதிரி தெரியல, நீ நினைப்பது நடவாது, என் உடல் பொருள் ஆவி அத்தனையுமே என் சதிக்காக நான் ஏற்கனவே அர்ப்பணித்து விட்டேன், இனி என்னிடம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கையவரிச்சாரு நம்ம சிவன். சதியை நினைச்ச இந்த மனசால என்னால வேற யாரையும் நினைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சிவன் சொல்ல, உடனே கங்காதேவியாரும் அதே மாதிரிதான், சிவனை நினைச்ச என் மனசால இனி வேற ஒரு ஆண்மகனை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது, உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற மாதிரி இவங்க பாயிண்ட் பிடிக்கிறாங்க. சிவனுக்கு என்ன சொல்லணும் தெரியல, பட் இருந்தாலும் சொல்றாரு, கங்கா நான் சொல்றத கவனமா கேளு, என்ன கல்யாணம் பண்ணணுங்கிற அந்த எண்ணத்தை உன் மனசுல இருந்து வேரோட அறுத்து எரியுங்கிறாரு. ஏற்கனவே நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கறதா சொல்லி இருந்தேன், அந்த வரத்தை நான் இப்போ உனக்கு கொடுக்கறேன். நீ ஒரு நதி, உன் கூட பிறந்தவங்க எல்லாருமே நதி, அவங்கல்ல நீ இன்னும் கொஞ்சம் சிறப்புற்று இருப்பாய். கங்கா நதியான உன்னோட நதியில இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து நீராடுறாங்களோ அவங்களோட பாவம் எல்லாம் பறந்தோடும், அவங்களுக்கு புண்ணியத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய கங்கா அன்னையாக நீ மனிதர்களுக்கு இருப்பாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசி கொடுக்கிறாரு, வரம் கொடுக்கிறார். வரத்தை கொடுத்துட்டு அப்படியே மனுஷன் எந்திரிக்கும் போது கங்காவோட அப்பாவும் அம்மாவும் அங்க வராங்க. அவங்க வந்ததும் சரி நான் கிளம்பலாம் நினைக்கிறேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்களும் கையெடுத்து கும்பிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா கங்கா மட்டும் அழுதுகிட்டே இருக்கா. நில்லுங்க, போறதுக்கு முன்னாடி என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு கேக்குறான். ஒரு கால் எதிர்காலத்துல உங்களுக்கு என்னைக்காவது மறுமணம் செய்து கொள்ள ஆசை வந்தால், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க தயாராக இருந்தா அந்த கணம் என்ன கொஞ்சம் நீங்க நினைச்சு பாப்பீங்களா, அன்னைக்காவது உங்களையே எண்ணி வாழ போற இந்த கங்கையை ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த வாய்ப்பையாவது கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. குறைஞ்சபட்சம் எதிர்காலத்துல என்னைக்காவது ஒரு நாள் சிவனுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணணுங்கிற அந்த ஆசை வரும், அன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற அந்த எண்ணத்தோட நான் வாழலாம் இல்லையா, அந்த ஆசையாவது நீங்க நிறைவேற்ற கூடாதா அப்படின்னு கேட்டா, அதுக்கும் வாய்ப்பு இல்லைங்கிறாரு நம்ம சிவன். என் மனசை சதி ஆட்கொண்டு இருப்பதால் இன்னொரு பெண்ணுக்கு என் மனதில் இடமில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னோட மறுமணம் அப்படிங்கிறது சதியோட புனர்ஜென்மத்துக்கு பிறகுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அங்கிருந்து நடந்து போக ஆரம்பிச்சது. பின்னாடியே கங்காதேவி அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் நம்ம தாரகாசுரனோ, இப்போ பூமியில யாருமே தேவர்களை நோக்கி யாகம் பண்றது இல்லை, தேவரோட சக்தியும் குறைஞ்சுகிட்டே வருது, இப்போ சரியான தருணம்,
நாம சொர்க்கத்தை போதெடுத்து போகலாங்கிற மாதிரி தாரகாசுரன் சொல்றேன். அதுவும் போர்னா நேரடி யுத்தம் கிடையாது, மறைமுக யுத்தம் பண்ணணுமா. மங்களகரமா இருக்கக்கூடிய சொர்க்கத்தை அமங்கலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அதற்கான வேலைகளை செய்யுங்க அப்படின்னு குறுக்கு வழியில ஏதோ ஒன்னு சொல்றாங்க. அந்த பக்கம் பார்த்தா சொர்க்கலோகத்துல தேவர்கள் எல்லாம் யாகம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு இருப்பாங்க. புனிதமான அந்த இடத்துக்கு மத்தியில எலும்பு துண்டுகளையே மனித ஓடுகளையும் அப்படியே தூக்கி எறிவாங்க. அந்த புனிதமான இடத்தை இந்த மாதிரி ஐட்டங்களை போட்டு அமங்கலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம சிவனும் ஒரு நாடோடி மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்காரு. பின்னாடியே நம்ம நந்தி ஓடி வந்து கொஞ்சம் நில்லுங்கன்னு கேக்குறாரு. ஏன் இந்த பக்கம் போறீங்க? இந்த பக்கம் கைலாயம் போறதுக்கான வழி இல்லையே, பின்னாடி பக்கம் தானே நம்ம போகணும். வாங்க கைலாயத்துக்கு போகலாம், அதுதான் சக்தி பீடங்கள் எல்லாத்தையுமே நிறுவி விட்டீர்களே அப்படின்னு சொல்லி நந்தி கேட்டா. நந்தி, இனி இந்த கைலாயத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகம் மட்டுமல்ல, இந்த அண்ட பிரபஞ்சத்துக்கும் எனக்குமே சம்பந்தம் இல்ல அப்படிங்கிறாரு சிவன். நீ பேசாம இங்க இருந்து போயிரு அப்படிங்கிறாரு. நந்தியோ, நீங்க இல்லாம எனக்கு போக்கடம் இல்ல, நான் போமாட்டேன்னு அழுகிறேன். எனக்கு நீ சேவை பண்ணது போதும், உங்க அப்பா உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு போய் சேவை செய்யுங்கிறாரு. ஆனா நந்தியோ, எனக்கு அப்பா அம்மா எல்லாமே, நீங்க தான், அவங்களை விட்டுட்டு போமாட்டேன் அப்படின்னு அரம்பிடுகிறார். இல்ல, சதியை இழந்த கணத்திலிருந்து நான் தெளிவா இல்லைங்கிறத மட்டும் நான் உணர்கிறேன். என் வேலை என்ன முடியலைங்கிறாரு. என்னோட வேலை என்னங்கிறதையே இப்ப நான் மறந்துட்டேன், என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்கிறாரு சிவன். இனி இருக்கும் நாட்களை சதியோட எண்ணங்களால் கழிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது ஃபெயிலியர் ஆயிப்போச்சு, இருந்தாலும் அந்த பொண்ணையே நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிடலாம், தேவதாஸ் மாதிரி வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. சொல்லிட்டு மனுஷ அப்படியே நடகட்ட ஆரம்பிக்கிறார். நந்தி எப்பவும் போல அழுதுகிட்டே தெரியறா. அந்த பக்கம் இந்திரர்ல இருந்து மற்ற தேவாதி தேவர்கள் எல்லாம் பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மர்கிட்ட வேண்டி கேட்டுறாங்க. இந்த மாதிரி அவங்க மங்களகரமான நம்ம சொர்க்கத்தையே அமங்கலப்படுத்திட்டாங்க, மீனாவதி பெண் குழந்தை பிறந்தது. போயிடும் எதிர்பார்க்கலாம். ஆனா தேவலோகமே இப்ப கலங்கப்பட்டிருக்கு. அதுக்கு அந்த கலங்கத்தை நீக்கி விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கங்கா தேவியாரே அங்க வரணும். கங்கா தேவியார் வருவாரா, அருள் தருவாரா அப்படின்னு நம்ம தேவேந்திரன் கேட்க, அது எனக்கு தெரியாது, வேணும்னா நீங்க உங்களோட பிரச்சனையெல்லாம் எடுத்து சொல்லி கங்கா கிட்ட மன்றாடி கேட்டுக்கிட்டீங்கன்னா ஏதாவது வழி கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரம்மதேவர் எடுத்து சொல்ல இவங்க முழிக்கிறாங்க. அந்த பக்கம் கங்கா தேவியாரோ அழுதுகிட்டே மன கஷ்டத்தோட நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு திரும்பி பார்த்தா இந்திரனும் பிரம்மதேவரும் அங்க நிக்கிறாங்க. அவங்களை பார்த்ததை இவங்களுக்கு சந்தோஷம், வணக்கம் போட்டுட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. நான் விஷ்ணுவோட ஒரு கோயிலை பார்க்கலான்னு வந்தேன், சிவனோட தரிசனம் கிடைச்சது. இப்ப என்னடா, பிரம்மதேவரோட தரிசனமும் எனக்கு கிடைச்சிருச்சு, இந்திரரோட தரிசனமும் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் பேரும் புகழும் பெற்று விட்டேன், எனக்கு இது போதும்ங்கிற மாதிரி சந்தோஷப்படுறாரு பர்வதராஜன். இனி மிச்சம் இருக்கிறது விஷ்ணு பகவான் தான். அவரை ஒரு தடவை பார்த்துட்டா அதை விட எங்களுக்கு வேற என்ன வேணுங்கிற மாதிரி பர்வதராஜா எடுத்து சொல்ற. பர்வதராஜா, இன்று உன்னோட உதவி எங்களுக்கு தேவை, உன் குடும்பத்தாரோட உதவி எங்களுக்கு தேவை, ஒரு கோரிக்கையோட இங்க நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆகட்டும், சொல்லுங்க, எங்களால முடிஞ்ச உதவி எதுவா இருந்தாலும் நாங்க செய்யறோம்ங்கறாரு பர்வதராஜன். தாரகாசுரனோட பசங்க வந்து உங்களுக்கு சொல்லில்லா துயரத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க இல்லையா, அதே மாதிரிதான் தேவலோகத்தையும் கலங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. அந்த கலங்கத்தை நீக்கி மறுபடியும் புனிதத்துவத்தோட தேவலோகம் இருக்கணும். அதுக்கு உங்க பொண்ணோட உதவி தேவை. அதுக்கு உங்க பொண்ணு கங்காதேவி தன்னோட நதி பிரவாகத்தால சொர்க்கத்துல பாயணும் அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாரு. உடனே அங்க இருந்த கங்காவோட அம்மா மீனாதேவியார் கையெடுத்து கும்பிட்டு, என்ன மன்னிச்சுக்கங்க பிரம்மதேவரே, என்ன மன்னிச்சுக்கங்கன்னு மன்னிப்பு கேக்குறாங்க. எங்களோட எல்லா பொண்ணுகளுமே நதியாக ரூபம் எடுத்து எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது கங்கா மட்டும்தான், அவளையும் இழக்கிறதுக்கு நாங்க தயாராக இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா எடுத்து சொல்றாங்க. நான் என்னதான் ஒரு நாட்டோட அரசியா இருந்தா கூட என்னோட எல்லா பொண்ணுகளுக்கும் நான் அம்மா இல்லையா, என் பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், குழந்தை குட்டி பாக்கணும், பேரம் பத்தி பாக்கணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இருக்காதா, அதுக்கு மிச்சம் இருக்கிறது கங்காவாகி என் பொண்ணு மட்டும்தான், அவளை இப்பயும் நான் தாரவாத்து கொடுக்கறதுக்கு தயாராக இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கங்கா தேவியாரே அம்மாவை பார்த்து, அம்மா இல்லம்மா அது தப்புமா அப்படின்னு சொல்றாங்க. நான் தேவலோகத்துல போய் பாய்வேன் அப்படிங்கிறாங்க. ஈசன் எனக்கு வரம் கொடுத்திருக்கிற, நான் மனசார வேண்டி அவரையே மனசுல நினைச்சு இப்ப வாழ ஆரம்பிச்சிட்டேன், அவர் சொன்னதை செய்யணும் இல்லையா, அது என்னோட தர்மம் இல்லையா, எனக்கு கொடுத்த அந்த வரம் வீணா போக கூடாது இல்லையா, அதுக்காகவாது நான் தேவலோகம் போவேன், அந்த இடத்தை நான் பவித்திரமாக்குவேன் அப்படிங்கிறாங்க கங்கா தேவி. ஆனா நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தெய்வங்களாகிய உங்களுக்கு முன்னாடி ஒரு சபதம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சத்தியம் பண்ண போறாங்களா, இப்போ தேவலோகம் போற நானு மறுபடியும் இந்த புலோகத்துக்கு
வரணும் அப்படின்னா, இந்த பூலோகத்துல நான் பாயணும் அப்படின்னா சிவபெருமானே, அந்த சிவபெருமானே என்னை ஆவாகனம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பக்கம் பெத்த மனசு பதறது, துடிக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பிரம்மதேவரோ, மீனாதேவியாரே நீங்க கவலை கொள்ள வேண்டாம், உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறாரு. ஆனா இந்த தடவை அவ நதியா உருவம் கொள்ள மாட்டாள். உங்க எல்லா குழந்தையும் நதியாயிடுச்சு நதியாயிடுச்சுன்னு வருத்தப்படுறீங்கல்ல, அந்த குழந்தை நதியாக மாட்டா அப்படின்னு அருள் சொல்றாரு. பிறக்க போற அவதான் உங்களோட கனவு எல்லாத்தையுமே நிறைவேற்றுவா அப்படின்னு அருள்வாக்கு சொல்றாரு. அதை கேட்ட அம்மா கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. கங்கா தேவிக்கு பிரியா விட கொடுத்து அனுப்புறாங்க. அவங்களும் அப்பா அம்மா காலில் விழுந்து வணங்கி தேவலோகத்தை நோக்கி புறப்பட்டு போறாங்க. பிரம்மதேவரோட ஆசியோட கங்கா தேவியார் அப்படியே அங்க நதியாரு, மனித உருவத்தில இருந்து நதியாகி அந்த நதியை அப்படியே அவரோட கமண்டல குண்டலத்துல புடிச்சுக்கிறாரு. கங்கா தேவியை எடுத்துக்கிட்டு தேவலோகத்தை நோக்கி புறப்பட்டும் போயிறாரு. அந்த பக்கம் நம்ம சிவன் பின்னாடியே நந்தி போய்கிட்டு இருக்கான். இல்ல இல்ல வந்துருங்க வந்துருங்க அப்படின்னு விடாம கேட்டுக்கிட்டே இருக்கான். கைலாயம் வந்துருங்க வந்துருங்க. இந்த பக்கம் நம்ம மீனாவதி ராத்திரி நேரம் தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க கனவுல நம்ம ஆதிபராசக்தியே வராங்க. கனவுல வந்த அந்த ஆதிபராசக்தியோ, நீயும் உன் புருஷனும் சேர்ந்து என்னோட பிண்ட துண்ட காப்பாத்துறதுக்காக உங்க உசுரையே கொடுக்கறதுக்கு தயாராயிட்டீங்க. அது மட்டும் இல்லாம உன் பொண்ண தேவலோகத்துக்கு நதியாய் பிரம்மதேவர் கூட்டிட்டு போறாரு. அப்ப உனக்கு ஒரு அருள்வாக்கு கொடுத்தாரு. அந்த அருள்வாக்கு இப்போ உண்மையாக போகுது. உனக்கு ஒரு அருமையான குழந்தை பிறக்க போகுது. மூ உலகமே போற்றி புகழக்கூடிய லெவலுக்கு அந்த குழந்தை இருக்கும். உன்னோட பெண் குழந்தைகள் எல்லா பேருக்கும் நீ என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டையோ அதை எல்லாத்தையும் இந்த குழந்தைக்கு செஞ்சு நீ சந்தோஷப்படுவ. அது மட்டும் இல்லாம உனக்கு குழந்தையா பிறக்க போறது வேற யாரும் இல்ல, நானே உன் குழந்தையாக பிறக்க போகிறேன் அப்படின்னு அருள்வாக்கு சொல்றாங்க. சொன்னதோட மட்டும் இல்லாம அப்படியே தேஜஸ் வடிவில இருந்து மீனாதேவியோட வயிற்றுல போய் அவங்க புகுந்துக்கிறாங்க. சதி தேவியோட அடுத்த ஜனனம் சாத்தியமானது. மித்த கதையை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ.